வணக்கம். முக்கிய செய்திகள். உப்பளம் விளையாட்டு மைதானத்தில் கொண்டாடப்பட்ட நாட்டின் 72வது குடியரசு தின விழா. பார்வையாளர்கள் அனுமதிக்கப்படாததால் களை இழந்தது குடியரசு தின கொண்டாட்டம். காங்கிரஸ் கட்சியை விட்டு யார் வெளியேறினாலும் கவலை இல்லை. முதல்வர் நாராயணசாமி ஆவேசம். என்ஆர் காங்கிரஸ் கட்சி சார்பில் கொண்டாடப்பட்ட குடியரசு தின விழா. தேசிய கொடியை ஏற்றி அனைவருக்கும் இனிப்புகளை வழங்கினார் முன்னாள் முதல்வர் ரங்கசாமி. தாவரவியல் பூங்காவில் நடைபெற்ற அரசு விழா. விடுதலை போராட்ட தியாகிகளுக்கு இனிப்புகளை வழங்கினார் முதல்வர் நாராயணசாமி. உப்பளம் பகுதியில் அனுசரிக்கப்பட்ட முன்னாள் முதல்வர் MOH பாரூக் நினைவு நாள். நினைவிடத்தில் அமைச்சர் ஷாஜகான் மலர் தூவி அஞ்சலி. இனி விரிவான செய்திகள். உப்பளம் இந்திரா காந்தி விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்ற குடியரசு தின விழாவில் துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி தேசிய கொடியை ஏற்றி காவலர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றார். புதுச்சேரி அரசு சார்பில் உப்பளம் இந்திரா காந்தி விளையாட்டு மைதானத்தில் நாட்டின் 72வது குடியரசு தின விழா கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி விழா நடைபெறும் மைதானத்திற்கு வந்த துணைநிலை ஆளுநர் கிரண்பேடியை தலைமைச் செயலர் அஸ்வினி குமார் மற்றும் DGP பாலாஜி ஸ்ரீவத்சவா ஆகியோர் வரவேற்று விழா மேடைக்கு அழைத்துச் சென்றனர். துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி தேசிய கொடியை ஏற்றி மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து தேசிய கீதம் இசைக்கப்பட்டது. பின்னர் திறந்த ஜீப்பில் சென்று காவலர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். மீண்டும் மேடைக்கு திரும்பிய கிரண்பேடி பல்வேறு துறைகளில் சிறப்பாக பணிபுரிந்தவர்களுக்கு பதக்கம் வழங்கவில்லை, மாறாக துறை தலைவர்கள் மூலம் விருது வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டு விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டவர்களின் பெயர்கள் மட்டும் வாசிக்கப்பட்டது. வைரஸ் பரவல் காரணமாக NCC, NSS, சாரண சாரணியர் மற்றும் பள்ளி மாணவ மாணவிகளின் அணிவகுப்பு கலை நிகழ்ச்சிகள், அலங்கார வண்டி அணிவகுப்பு ஆகியவை இந்த ஆண்டு நடைபெறவில்லை. நிறைவாக நாட்டுப்பண் இசைக்கப்பட்டு விழா நிறைவடைந்தது. விழாவில் முதல்வர் நாராயணசாமி, சபாநாயகர் சிவக்கொழுந்து, தலைமைச் செயலாளர் அஸ்வினி குமார், DGP ரன்வீர் சிங் உட்பட பல்வேறு துறை உயரதிகாரிகள் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் பலரும் கலந்து கொண்டனர். இந்த விழாவில் பொதுமக்கள் கலந்து கொள்ளாததால் பார்வையாளர்கள் அங்கம் வெறிச்சோடி காணப்பட்டது. கட்சியை விட்டு யார் வெளியேறினாலும் காங்கிரஸை ஒன்றும் செய்ய முடியாது என முதல்வர் நாராயணசாமி ஆவேசமாக தெரிவித்தார். மாநில வளர்ச்சிக்கு தடையாக உள்ள துணைநிலை ஆளுநர் கிரண்பேடியை திரும்பப் பெற வலியுறுத்தி மதசார்பற்ற கூட்டணி கட்சிகள் சார்பில் கையெழுத்து இயக்கம் நடத்துவது என முடிவு செய்யப்பட்டு இதற்கான துவக்க நிகழ்ச்சி தாவரவியல் பூங்கா அருகே நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் சுப்பிரமணியன் தலைமையேற்றார். கையெழுத்து இயக்கத்தை முதல்வர் நாராயணசாமி துவக்கி வைத்து பேசினார். அப்போது அவர் மாநில வளர்ச்சிக்கு தடையாக உள்ள துணைநிலை ஆளுநர் கிரண்பேடியை திரும்பப் பெற வலியுறுத்தி கையெழுத்து இயக்கத்தை துவக்கி உள்ளதாகவும், அமைச்சர்களின் எந்த ஒரு கோப்பையும் நிறுத்தியது இல்லை எனவும், நமச்சிவாயம் நேரில் வந்து கோப்புகளுக்கு கையெழுத்து பெற்று செல்வார் என்றும், ஆதாரத்துடன் எதையும் சொல்ல வேண்டும், ஆதாரம் இல்லாமல் எதையும் பேசக்கூடாது எனவும், துணைநிலை ஆளுநருக்கு எதிராக நடந்த 2019 பிப்ரவரியில் நடைபெற்ற 6 போராட்டத்தில் நமச்சிவாயம் பங்கேற்றார் என்றும், தமிழக முதல்வர் வேட்பாளராக ஸ்டாலினை ராகுல்காந்தி அறிவித்துள்ளார் எனவும், மதச்சார்பற்ற கூட்டணிக்குள் கருத்து வேறுபாடுகள் இருந்தால் அதனை பேசி தீர்த்துக்கொள்ள ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என தெரிவித்தார். நிகழ்ச்சியில் அமைச்சர் கந்தசாமி, அரசு கொறடா அனந்தராமன், காங்கிரஸ் பொதுச் செயலாளர் AKD ஆறுமுகம் மற்றும் மதசார்பற்ற கூட்டணி கட்சிகளின் நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர். இந்த கையெழுத்து இயக்கத்தில் காங்கிரஸ் கூட்டணியில் உள்ள திமுக பங்கேற்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. குடியரசு தினத்தையொட்டி NR காங்கிரஸ் அலுவலகத்தில் முன்னாள் முதல்வர் ரங்கசாமி தேசிய கொடியை ஏற்றி அனைவருக்கும் இனிப்புகளை வழங்கினார்.
நாட்டின் 72வது குடியரசு தின விழா புதுச்சேரியில் பல்வேறு பகுதிகளில் கொண்டாடப்பட்டது. அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி ஈசிஆர் சாலையில் உள்ள என்ஆர் காங்கிரஸ் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற குடியரசு தின விழாவில் பங்கேற்ற முன்னாள் முதல்வர் ரங்கசாமி தேசிய கொடி ஏற்றி அனைவருக்கும் இனிப்புகளை வழங்கினார். இதனைத் தொடர்ந்து கட்சி அலுவலகத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அப்பா பைத்திய சுவாமிகளின் படத்திற்கு பூஜை செய்தார். மேலும் விழாவில் சட்டமன்ற உறுப்பினர்கள் என்எஸ்டி ஜெயபால், சுகுமாரன், டிபிஆர் செல்வம், கோபிகா, முன்னாள் அமைச்சர்கள் ராஜவேலு, பன்னீர்செல்வம் மற்றும் முன்னாள் வாரிய தலைவர்கள் உட்பட என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர். குடியரசு தினத்தையொட்டி ஆளுநர் மாளிகை, சட்டப்பேரவை மற்றும் அரசு அலுவலகங்களில் ஜொலித்த மின் விளக்குகள் சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்களை வெகுவாக கவர்ந்தது. நாட்டின் குடியரசு தினம் நாடு முழுவதிலும் கொண்டாடப்பட்டதையொட்டி புதுச்சேரியில் உள்ள ஆளுநர் மாளிகை, சட்டப்பேரவை, தலைமை செயலகம், பாரதி பூங்கா மற்றும் தலைவர்களின் சிலைகள் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்களை வெகுவாக கவர்ந்துள்ளது. இதனையடுத்து சுற்றுலா பயணிகளும் பொதுமக்களும் இந்த பகுதியில் நின்று புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். பல்நோக்கு சேவா சங்கத்தில் நடைபெற்ற விழாவில் மாற்றுத்திறனாளிகளுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை முன்னாள் அமைச்சர் ராஜவேலு வழங்கினார். புதுச்சேரி அனைத்து மாற்றுத்திறனாளிகள் மறுவாழ்வு இயக்கம் சார்பில் பல்நோக்கு சேவா சங்க வளாகத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. விழாவிற்கு அமைப்பின் மாநில தலைவர் கார்த்திகேயன் தலைமையேற்றார். விழாவில் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்ற முன்னாள் அமைச்சர் ராஜவேலு மாற்றுத்திறனாளிகளின் வளர்ச்சிக்காக சிறப்பாக செயல்படும் தனிநபர்கள் மற்றும் தொண்டு நிறுவனங்களுக்கு விருதுகளை வழங்கி பாராட்டினார். பின்னர் விழாவில் கலந்து கொண்ட 100க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார். இவ்விழாவில் பல்நோக்கு சமூக சேவா சங்க இயக்குநர் ஜோசப், அருமை செல்வம், வழக்கறிஞர்கள் புரட்சிக்குமார் ரோடின், வினோபாகுமார் ஆனந்த், அண்ணம் உதவி அறக்கட்டளை இயக்குநர் கோபாலகிருஷ்ணன் மற்றும் கிருஷ்ணராஜ், அப்பர் திருத்தொண்டு சேவை மைய தலைவர் ஆறுமுகம், சுரேஷ், பார்த்தசாரதி உட்பட பலரும் கலந்து கொண்டனர். கருவடிக்குப்பம் பிரதான சாலையில் அமைந்துள்ள ராஜ் விஜய் டிவிஎஸ் ஷோரூமில் நடைபெற்ற புதிய ஸ்கூட்டர் அறிமுக விழாவில் வாடிக்கையாளர்கள் பலரும் பங்கேற்று வாழ்த்து தெரிவித்தனர். முத்தியால்பேட்டை செந்தாமரை நகர் கருவடிக்குப்பம் பிரதான சாலையில் அமைந்துள்ள ராஜ் விஜய் டிவிஎஸ் ஷோரூம் டிவிஎஸ் நிறுவனத்தின் புதிய மொபட் மற்றும் ஸ்கூட்டர் அறிமுக விழா நடைபெற்றது. குழுமத்தின் உரிமையாளர்கள் ருத்ரகுமார் மற்றும் சீனிவாசமூர்த்தி ஆகியோர் தலைமையேற்றனர். ஏரியா விற்பனை மேலாளர் மகேஷ்குமார், பிரதேச மேலாளர் ராஜா ஆகியோர் புதிய டிவிஎஸ் எக்ஸ்எல் 100 மொபட் மற்றும் தமிழ் எடிசன் ஸ்கூட்டி பெப் ஸ்கூட்டர் ஆகியவற்றை அறிமுகம் செய்து வைத்தனர். இது குறித்து ஷோரூம் உரிமையாளர்கள் ருத்ரகுமார் மற்றும் சீனிவாசமூர்த்தி ஆகியோர் கூறுகையில், 40 ஆண்டுகளாக விற்பனை சந்தையில் டிவிஎஸ் எக்ஸ்எல் 100 மொபைல் தனித்துவம் பெற்று விளங்கி வருவதாகவும், இதன் தொடர்ச்சியாக டிவிஎஸ் நிறுவனம் தற்பொழுது கூடுதல் சிறப்புடன் புதுப்பித்த வின்னர் எடிசன் எக்ஸலண்ட் அண்ட் அறிமுகம் செய்துள்ளதாகவும், பெண்களின் பேராதரவை பெற்று விளங்கி வரும் டிவிஎஸ் ஸ்கூட்டி பெப் மாடல் தற்பொழுது தமிழ் எடிசன் என்ற பெயரில் புதிய மாடலாக அறிமுகம் செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தனர். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா மொபட் இதில் தேசிய வாக்காளர் தினத்தை முன்னிட்டு வாக்காளர் அடையாள அட்டை வழங்கும் நிகழ்ச்சி வவுசி அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது. தேசிய வாக்காளர் தினத்தை முன்னிட்டு புதுவை அரசு மேல்நிலைப் பள்ளியில் 18 வயது பூர்த்தியடைந்த புதிய வாக்காளர்களுக்கு அடையாள அட்டை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. பள்ளி முதல்வர் சாய் வர்கீஸ் முன்னிலையில் தேர்தல் அதிகாரிகள் ஜெகநாதன், பாபு, துளசி, சண்முக சுந்தரம் ஆகியோர் கலந்து கொண்டு தேர்தல் ஆணையத்தின் மூலம் வழங்கப்படும் வாக்காளர் அடையாள அட்டையை பொதுமக்களுக்கு வழங்கினர். முன்னதாக தேசிய வாக்காளர் தினத்தை முன்னிட்டு உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். அதனைத் தொடர்ந்து வாக்களிப்பதன் அவசியம் குறித்து வாக்காளர்களுக்கு எடுத்துரைக்கப்பட்டது. இதில் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். வேதபுரீஸ்வரர் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் தேவஸ்தானத்தின் புதிய அறங்காவலர் குழு நிர்வாகிகளுக்கான பதவி ஆணையை முதலமைச்சர் நாராயணசாமி வழங்கினார். புதுச்சேரி காந்தி வீதியில் ஸ்ரீ வேதபுரீஸ்வரர் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் தேவஸ்தானம் உள்ளது. இவ்வாலயத்தில் புதுவை மாநில கூட்டுறவுத்துறை அதிகாரியாக உள்ள மணவாளன் ஆலயத்தின் சிறப்பு அதிகாரியாக நியமனம் செய்யப்பட்டார். அதனைத் தொடர்ந்து புதிய அறங்காவலர் குழு நிர்வாகிகள் நியமனம் செய்யப்பட்டனர். தலைவராக ரவிச்சந்திரன், துணைத் தலைவராக ரவி, செயலாளராக வைத்தியநாதன், பொருளாளராக பத்மலட்சுமி உள்ளிட்ட நிர்வாகிகளுக்கான ஆணை வழங்கும் நிகழ்ச்சி சபை வளாகத்தில் நடைபெற்றது. ஆணையினை முதலமைச்சர் நாராயணசாமி வழங்கினார். மேலும் இதில் காங்கிரஸ் கட்சி நிர்வாகி குமரன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். சான்றூர்குள தர்ம பரிபாலன கிராமணி பேரவை சபா சார்பில் நிர்வாகிகளின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி சரஸ்வதி மகாலில் சான்றூர்குள தர்ம பரிபாலன சபா சார்பில் நிர்வாகிகளுக்கான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் கௌரவ தலைவர் பாண்டியன் தலைமை தாங்கினார். அவைத்தலைவர் நடராஜன் மற்றும்
தலைவர் பாண்டியன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். துணைத்தலைவர் கிருபாகரன், பேரவை காப்பாளர் ரகோத்தமன் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். மேலும் இதில் மாநில நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு எதிர்வரும் சட்டமன்ற தேர்தல் குறித்து ஆலோசனையில் ஈடுபட்டனர். காமராஜர் நகர் சட்டமன்ற தொகுதி பாஜக சார்பில் நடைபெற்ற செயல் வீரர்கள் கூட்டத்தில் நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலை வெற்றிகரமாக எதிர்கொள்வது எவ்வாறு என்பது குறித்து எடுத்துரைக்கப்பட்டது. காமராஜர் நகர் சட்டமன்ற தொகுதி பாஜக சார்பில் செயல் வீரர்கள் கூட்டம் புதுவை தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு கட்சியின் தொகுதி தலைவர் தனலட்சுமி தலைமையேற்க பொதுச் செயலாளர்கள் தேவா மற்றும் ராஜன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மாநில பொதுச் செயலாளர் அகிலன், மாநில துணைத் தலைவர்கள் அருள்முருகன், ரவிச்சந்திரன், உழவர்கரை மாவட்ட தலைவர் நாகேஸ்வரன், மாநில வணிகப் பிரிவு துணை அமைப்பாளர் செல்வகுமரன் ஆகியோர் வாழ்த்து பேசினர். கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்ற கட்சியின் மாநில தலைவர் சாமிநாதன் நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலை வெற்றிகரமாக எதிர்கொள்வது எவ்வாறு மற்றும் கட்சியின் வளர்ச்சி, தொண்டர்கள் ஆற்ற வேண்டிய கடமைகள் என்பன உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து எடுத்துரைத்தார். இந்த கூட்டத்தில் காமராஜர் நகர் சட்டமன்ற தொகுதி பாஜக நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டனர். மக்கள் முழக்கம் இயக்கத்தின் தலைமை அலுவலகம் மற்றும் பெயர் பலகை திறப்பு விழா நடைபெற்றது. மக்கள் முழக்க இயக்கத்தின் தலைமை அலுவலகம் மற்றும் பெயர் பலகை திறப்பு விழா மற்றும் புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு விழா என முப்பெரும் விழா நடைபெற்றது. கௌரவ தலைவராக பச்சையப்பன், தலைவராக ராஜேஷ், துணைத் தலைவராக விஜய் பிரபாகர், பொதுச் செயலாளர் வேலுச்சாமி ஆகியோர் பதவியேற்றுக் கொண்டனர். மேலும் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக ஆய்வாளர் ரமேஷ் கலந்து கொண்டு பொறுப்பாளர்களுக்கு ஆணை மற்றும் அடையாள அட்டை வழங்கி கௌரவித்தார். நிகழ்ச்சிக்கு சங்கத்தின் நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர். குடியரசு தினத்தையொட்டி தாவரவியல் பூங்காவில் நடைபெற்ற விழாவில் விடுதலை போராட்ட தியாகிகளுக்கு முதல்வர் நாராயணசாமி இனிப்புகளை வழங்கினார். புதுச்சேரி அரசு செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் குடியரசு தின விழாவையொட்டி தியாகிகளை கௌரவிக்கும் நிகழ்ச்சி தாவரவியல் பூங்காவில் நடைபெற்றது. விழாவிற்கு தலைமையேற்ற முதல்வர் நாராயணசாமி தியாகிகளுக்கு பொன்னாடை அணிவித்து இனிப்பு வழங்கி கௌரவித்தார். தொடர்ந்து அவர் பேசும்போது புதுச்சேரிக்கு 1954 புரட்சிக்காரர்கள் சுதந்திரம் வழங்கினர் எனவும், பின்னர் கீழ் நடைபெற்ற ஓட்டெடுப்பு அடிப்படையில் இந்தியாவிடம் புதுச்சேரி எடுக்கப்பட்டது எனவும், சுதந்திர போராட்ட தியாகிகளுக்கு தற்போது வழங்கப்பட்டு வரும் ஊதியத்தை உயர்த்தி வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். விழாவில் அரசு செயலர் சுந்தரேசன், செய்தி மற்றும் விளம்பரத்துறை இயக்குநர் வினயராஜ், வேளாண் துறை இயக்குநர் பாலகாந்தி மற்றும் செய்தி மற்றும் விளம்பரத்துறை உதவி இயக்குநர் குமார் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். முன்னாள் முதல்வர் MOH ஃபாரூக் மரக்காயரின் நினைவு நாளையொட்டி அவரது நினைவிடத்தில் அமைச்சர் ஷாஜகான் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார். முன்னாள் முதலமைச்சர் ஃபாரூக் மரக்காயரின் நினைவு நாளையொட்டி உப்பளம் பகுதியில் உள்ள அவரது நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் வருவாய்த்துறை அமைச்சர் ஷாஜகான் கலந்து கொண்டு மலர் தூவி மரியாதை செய்தார். மேலும் இதில் காங்கிரஸ் பிரமுகர் பெருமாள் உட்பட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். நாட்டின் 72வது குடியரசு தின விழா, கலால்துறை உள்ளிட்ட பல்வேறு அரசு துறைகளால் வழக்கமான உற்சாகத்துடன் இந்த ஆண்டும் கொண்டாடப்பட்டது. 72வது குடியரசு தின விழா கலால்துறை அலுவலகத்தில் சிறப்பாக நடைபெற்றது. இதில் துணை ஆணையர் சுதாகர் கலந்து கொண்டு தேசிய கொடி ஏற்றி வைத்து இனிப்பு வழங்கினார். விழாவில் தாசில்தார்கள் ரவிச்சந்திரன், சுரேஷ், கோமான், ராஜாஜி, துணை வட்டாட்சியர் ஐயனார், வருவாய் ஆய்வாளர்கள், அலுவலக ஊழியர்கள் மற்றும் காவலர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இதேபோல் 72வது குடியரசு தின விழா பத்திரப்பதிவு தலைமை அலுவலகத்தில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதில் மாவட்ட பதிவாளர் தட்சிணாமூர்த்தி கலந்து கொண்டு தேசிய கொடி ஏற்றி வைத்து இனிப்பு வழங்கினார். விழாவில் சார் பதிவாளர்கள் உலகநாதன், ரவி பிரகாஷ், பாலமுருகன், சந்தோஷ் ஆகியோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். இதேபோல் 72வது குடியரசு தின விழா ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அலுவலகத்தில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதில் இயக்குநர் யஷ்வந்த் ஐயா கலந்து கொண்டு தேசிய கொடி ஏற்றி வைத்து இனிப்பு வழங்கினார். அரியாங்குப்பம் தொகுதி NR காங்கிரஸ் சார்பில் நாட்டின் 72வது குடியரசு தின விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. நாட்டின் 72வது குடியரசு தின விழா நாடு முழுவதும் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. அந்த வகையில் அரியாங்குப்பம் தொகுதி NR காங்கிரஸ் சார்பில் அரியாங்குப்பம் கோட்டைமேடு பகுதியில் உள்ள NR காங்கிரஸ் அலுவலகத்தில் நாட்டின் 72வது குடியரசு தின விழா மிகச்சிறப்பாக கொண்டாடப்பட்டது. அரியாங்குப்பம் தொகுதி NR காங்கிரஸ் தலைவர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி தலைமையில் தேசிய கொடியேற்றி வீர வணக்கம் செலுத்தி தேசிய தலைவர்களின் உருவப்படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தி மாணவர்களுக்கு இனிப்பு வழங்கி நோட்டு புத்தகம் மற்றும் எழுது பொருட்கள் வழங்கப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் அரியாங்குப்பம் தொகுதியைச் சேர்ந்த NR காங்கிரஸ் நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள், இளைஞர்கள் பலர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். இதேபோல் நாடு முழுவதும் இந்திய திருநாட்டின் 72வது குடியரசு தினம் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அதனொரு பகுதியாக வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகத்தில் குடியரசு தின விழா சிறப்பாக நடைபெற்றது. இதில் வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ஆறுமுகம் தேசிய கொடியேற்றி வைத்து சிறப்புரையாற்றினார். அதனைத் தொடர்ந்து பள்ளி மாணவர்களுக்கு இனிப்புகள் மற்றும் நோட்டு புத்தகங்கள் வழங்கப்பட்டன. இவ்விழாவில் உதவி பொறியாளர் திருநாவுக்கரசு, இளநிலை பொறியாளர்கள் ரங்கமன்னார், பாலமுருகன், அலுவலக மேலாளர் ரவிக்குமார் மற்றும் ஊழியர்கள் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரி அமேசிங் தேக்வாண்டோ மார்ஷியல் ஆர்ட் கிளப் வீரர்களுக்கு தகுதிக்கு ஏற்ப
வண்ண பட்டைகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி தேக்வாண்டோ விளையாட்டு சங்கத்தில் இணைப்பு பெற்ற அமேசிங் தேக்வாண்டோ மார்ஷியல் ஆர்ட் கிளப் வீரர்களுக்கு கலர் பெல்ட் தேர்வு லிட்டில் மாஸ்டர் இன்டர்நேஷனல் முன் மழலியர் பள்ளியில் நடைபெற்றது. கிளை செயலாளர் மாஸ்டர் ராஜ்மோகன் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் சங்க நிறுவன செயலாளர் மாஸ்டர் சிட்டிபாபு, ஏஎம்டிசி கிளப் தலைவர் வேலு ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு வெற்றி பெற்ற வீரர்களுக்கு சான்றிதழ் மற்றும் ஏ பெல்ட் வழங்கி வாழ்த்தினார். இதில் சர்வதேச பயிற்சியாளர்கள் மாஸ்டர் செல்லமுத்து, தினேஷ்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு வீரர்களுக்கு தேக்வாண்டோ நலன் மற்றும் பயன் குறித்து விளக்கினர். இதில் தேக்வாண்டோ வீரர்கள், பெற்றோர்கள் என திரளாக கலந்து கொண்டு தேர்ச்சி பெற்ற வீரர்களுக்கு வாழ்த்து தெரிவித்தனர். HRO சர்வதேச அமைப்பின் சார்பில் வெள்ளியனூரை அடுத்த ஆரியபாளையம் அலுவலகத்தில் குடியரசு தின விழா கொண்டாடப்பட்டது. HRO சர்வதேச அமைப்பின் சார்பில் புதுவை மாநில மேற்கு பகுதி வெள்ளியனூரை அடுத்த ஆரியபாளையம் அலுவலகத்தில் மேற்கு மாவட்ட தலைவர் பொன் கமல்ராஜ் என்கிற நாகராஜ் தலைமையில் 72வது குடியரசு தின விழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இலவசமாக எழுது பொருட்கள், நோட்டு புத்தகங்கள் மற்றும் இனிப்புகள் வழங்கப்பட்டன. இதில் புதுவை மாநில தலைவர் RPS சியால், செயலாளர் பழனி, பொருளாளர் தீபப்பிரியா, அமைப்பு செயலாளர் கமல் கார்த்திக், மகளிர் அணி தலைவி வாசுகி மற்றும் பொறுப்பாளர்கள், நிர்வாகிகள், உறுப்பினர்கள், பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக மங்களம் தொகுதி ரகுபதி, ஏம்பலம் தொகுதி HRO தலைவர் அசோக் ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்திய திருநாட்டின் 72வது குடியரசு தினத்தை முன்னிட்டு தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம், மனிதநேய மக்கள் கட்சி புதுச்சேரி மாவட்டத்தின் சார்பில் சுல்தான்பேட்டை மெயின் ரோட்டில் தேசிய கொடியை தம்மமுக தலைமை செயற்குழு உறுப்பினர் பன்னீர் அகமது ஏற்றி அனைவருக்கும் இனிப்பு வழங்கினார். இந்நிகழ்வில் புதுச்சேரி மாவட்ட தலைவர் சகாபுதீன், தம்மமுக மாவட்ட செயலாளர் நூர் அகமது, பொருளாளர் ஷேக் தாவூர் உள்ளிட்ட தம்மமுக மற்றும் மாமக்க மாவட்ட நிர்வாகிகள் பெருந்திரளாக பங்கேற்றனர். இந்திய குடியரசின் வரலாற்றை பற்றி உலமாக்கல் அணி மாவட்ட செயலாளர் முகமது யூசுப் முத்தி மற்றும் தம்மமுக மாவட்ட துணை செயலாளர் முகமது ஆதாம் ஆகியோர் சிறப்புரையாற்றினர். புதுச்சேரி அகில இந்திய மஜ்லிஸ் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் 72வது குடியரசு தின விழாவை முன்னிட்டு தேசிய கொடி ஏற்றும் நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி அகில இந்திய மஜ்லிஸ் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் 72வது குடியரசு தின விழாவை முன்னிட்டு தேசிய கொடி ஏற்றும் நிகழ்ச்சி புதுச்சேரி பிரதேச தலைவர் சம்சதியின் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக மௌலானா குலாம் முகமது தேசிய கொடி ஏற்றி மரியாதை செலுத்தினார். இந்நிகழ்ச்சியில் தேசிய ஒருமைப்பாட்டை காக்கவும், மக்களாட்சி தத்துவத்தை நிலைநிறுத்திடவும், நமது அரசியல் சாசன சட்டத்தை போற்றி பாதுகாக்க வேண்டும் எனவும் உறுதிமொழி எடுக்கப்பட்டது. இதில் அகில இந்திய மஜ்லிஸ் கட்சி புதுச்சேரி பிரதேச பொறுப்பாளர் காஜா கமால், மாநில இளைஞரணி அமைப்பாளர் இஸ்மாயில், பொறுப்பாளர் அசதுல்லா, ஃபக்ருல்லா, பாபு முகமது அலி, ஜாஃபர் அலி மற்றும் மாவட்ட நகர பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர். தொடர்ந்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டன. வில்லியனூர் பகுதியில் புதுவை மாநில கிராமணியர் நாடார் பேரவையின் பெயர் பலகை மற்றும் கிளை பெயர் பலகை திறப்பு விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. புதுவை மாநில கிராமணியார் நாடார் பேரவை சார்பில் வெளியனூர் கிளை திறப்பு விழா மற்றும் பெயர் பலகை திறப்பு விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. விழாவில் டாக்டர் ஏசி புரந்தரதாசன், காப்பாளர் மதிமகராஜா, துணைத்தலைவர் ஜெயமூர்த்தி, கலைமாமணி கோகுலகிருஷ்ணன், குமரன், சபாபதி மற்றும் வெளியனூர் தலைவர் செல்வராஜ், சுந்தரமூர்த்தி, முருகையன், வேல்முருகன் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து பொதுமக்கள் அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டன. பூரணாங்குப்பம் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி ஆலய கும்பாபிஷேக விழாவில் பாஜக மாநில பொதுச் செயலாளர் ஏம்பலம் செல்வம் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தார். பூரணாங்குப்பம் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி ஆலய கும்பாபிஷேக விழா மிக சிறப்பாக நடைபெற்றது. இவ்விழாவில் பாஜக மாநில பொதுச் செயலாளர் ஏம்பலம் செல்வம் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தார். முன்னதாக ஆலய அறங்காவலர் குழு தலைவர் எழில் ராஜா, துணைத்தலைவர் ராஜசேகர், செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி, பொருளாளர் தண்டபாணி, உறுப்பினர் சத்யவாணி ஆகியோர் அவருக்கு பொன்னாடை போர்த்தி மாலை அணிவித்து பரிவட்டம் கட்டி மரியாதை செய்தனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் மணவெளி தொகுதி பாஜக தலைவர் பிரகாஷ் என்கிற லட்சுமிகாந்தன், முன்னாள் பஞ்சாயத்து தலைவர் திருவேங்கடம், முன்னாள் அறங்காவலர் குழு நிர்வாகிகள் சுந்தரராசு, முருகேசன், பார்த்திபன், கார்த்திகேயன் மற்றும் தட்சிணாமூர்த்தி, முத்துசாமி, தணிகாசலம், சக்திவேல், ஜெகன், அசோக், துரைசாமி, விஜயலட்சுமி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இதேபோல் அபிஷேக பாகத்தை அடுத்த தமிழக பகுதியான கடலூர் வட்டம் சிங்கிரிக்குடி அருள்மிகு ஸ்ரீ வடபத்திர காளியம்மன் ஸ்ரீ சிந்தாமணி அம்மன் ஆலய புனராவர்த்தன ஜீர்ணோதாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா புதன்கிழமை காலை 9 மணிக்கு மேல் 10:30 மணிக்குள் நடைபெற உள்ளது. இதனையொட்டி திங்கட்கிழமை மங்கள இசையுடன் தொடங்கிய நிகழ்ச்சியில் அழகிய விக்னேஸ்வர பூஜை, கணபதி ஹோமம், இதனைத் தொடர்ந்து முதல் யாகசாலை பூஜையும், அதனைத் தொடர்ந்து விசேஷ சாந்தி இரண்டாம் கால யாக பூஜை, விமான கலசம் பாடி வைத்தல், நவரத்ன ஸ்தாபனம், பூர்ணாஹூதி, மகா தீபாராதனை ஆகியவை நடைபெற்றன. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனின் அருளை பெற்றனர்.
இதற்கான ஏற்பாடுகளை சிங்கிரிக்குடி கிராமவாசிகள் செய்திருந்தனர். மீண்டும் முக்கிய செய்திகள். உப்பளம் விளையாட்டு மைதானத்தில் கொண்டாடப்பட்ட நாட்டின் 72வது குடியரசு தின விழா பார்வையாளர்கள் அனுமதிக்கப்படாததால் களை இழந்தது குடியரசு தின கொண்டாட்டம். காங்கிரஸ் கட்சியை விட்டு யார் வெளியேறினாலும் கவலை இல்லை, முதல்வர் நாராயணசாமி ஆவேசம். என்ஆர் காங்கிரஸ் கட்சி சார்பில் கொண்டாடப்பட்ட குடியரசு தின விழா தேசிய கொடியை ஏற்றி அனைவருக்கும் இனிப்புகளை வழங்கினார் முன்னாள் முதல்வர் ரங்கசாமி. தாவரவியல் பூங்காவில் நடைபெற்ற அரசு விழா விடுதலை போராட்ட தியாகிகளுக்கு இனிப்புகளை வழங்கினார் முதல்வர் நாராயணசாமி. உப்பளம் பகுதியில் அனுசரிக்கப்பட்ட முன்னாள் முதல்வர் MOH பாரூக் நினைவு நாள் நினைவிடத்தில் அமைச்சர் ஷாஜகான் மலர் தூவி அஞ்சலி. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம். தீபம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தீபம் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.